விரைவு செய்திகள். மீனவர்கள் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 25,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக தமிழ்நாடு பிஜேபி பொறுப்பாளர் சி டி ரவி கூறியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் பிஜேபி சார்பில் மீனவர்கள் குறை தீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளம் மற்றும் மீனவர்கள் முன்னேற்றத்தில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திரமோடி நாளை தமிழகத்திற்கு வருவது குறித்து குறிப்பிட்ட அவர், பிரதமர் பங்கேற்க இருப்பது அரசு விழா மட்டுமே என்றும் இதில் அரசியல் தொடர்பான விஷயங்கள் எதுவும் இல்லை எனவும் கூறினார். தமிழக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் புதிய வேலைவாய்ப்புகள் எதையும் உருவாக்கவில்லை என்று திமுக மகளிர் அணி செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், நாமக்கல் பகுதியில் விசைத்தறி தொழில் அதிகமாக நடைபெறும் சூழலில் அந்த தொழிலை மேம்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். சாய சலவை ஆலைகள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் புதிய சாயப்பட்டறைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் தொடக்க விழா நடத்துவதால் பயணிகள் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரயில் நிலையங்களில் படிக்கட்டு வசதிகள் செய்யப்படுவதில் 80% பணிகள் முடிவடையாமல் உள்ளன என்றும், ராயபுரம், ஆர் கே நகர், திருவொற்றியூர் பகுதி மக்கள் மிகவும் பின்தங்கிய தினக்கூலி தொழிலாளர்கள் என்பதால் அவர்களுக்கு 50% கட்டணச் சலுகை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளுங்கட்சியினர் பயன்பெறுவதற்காகவே விவசாய கடன் தள்ளுபடி அறிவித்துள்ளதாகவும், யார் யாருக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற விவரங்களை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். திருவள்ளூரை அடுத்துள்ள காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்தை தமிழ்நாடு கூட்டுறவு ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் மேலாண்மை இயக்குநர் ஆர் நந்தகோபால் திறந்து வைத்தார். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்டுள்ள நவீன பாலகத்தை மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவுடன் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பாலகத்தில் முதல் விற்பனையை மேலாண்மை இயக்குநர் மற்றும் ஆட்சியர் கூட்டாக தொடங்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சன் குளத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ள நிலையில், காயமடைந்த 21 பேருக்கு மதுரை மற்றும் சாத்தூர் மருத்துவமனைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விதிமீறல்களே இந்த விபத்து ஏற்பட காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தகவல் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்திய 5 பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களை தேடி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் பயிற்சி முடித்த 395 இளம் ராணுவ வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வெலிங்டன் ராணுவ முகாமில் 46 வாரங்கள் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் குன்னூரில் இன்று பயிற்சி முடித்து பணிக்கு செல்லும் விழா நடைபெற்றது. பயிற்சியின்போது சிறப்பாக செயல்பட்ட 8 சிறந்த வீரர்களுக்கு கமாண்டர் ராஜேஸ்வர் சிங் விழாவில் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இதில் பயிற்சி முடித்த வீரர்கள் இந்திய எல்லைப் பகுதிகளில் உள்ள ராணுவ முகாம்களுக்கு பணிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இந்தியாவில் தொழுநோயை முழுமையாக ஒழிக்கும் வகையில் மத்திய அரசின் ஸ்பர்ஸ் தொழுநோய் சிறப்பு மருத்துவ முகாம் அரியலூரில் இன்று நடைபெற்றது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் தொழுநோய் ஒழிப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அரியலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் தொழுநோய் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அறிகுறி உள்ளவர்களுக்கு சோதனை செய்து இலவசமாக மருந்து மாத்திரைகளை வழங்கினர். திருவைகுண்டம் அணையிலிருந்து உபரிநீர் கடலில் கலப்பதை தடுக்க 2 தடுப்பணைகள் கட்டும் பணி தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து மழைக்காலங்களில் உபரிநீர் வெளியாவதை சேமிக்கும் வகையில்
புன்னக்காயல் மற்றும் சேந்தமங்கலம் கிராமங்களில் 46 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தடுப்பணைகள் கட்டும் பணி இன்று தொடங்கப்பட்டது. இந்த பணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கே செந்தில்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது ஸ்ரீவைகுண்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்பி சண்முகநாதன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தருமபுரியில் முதன்முதலாக ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இதில் 500 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். தருமபுரியில் முதல் முறையாக இப்போட்டி நடத்தப்பட்டது. காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டியை உறுதிமொழி ஏற்புடன் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியை முன்னிட்டு கிராமிய கலைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன.